ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருந்த ஒரு மனிதன். அந்த மனிதன் வந்து, சார் எனக்கு தொழிலே லாய்க்கலை, தொழிலே லாய்க்கலை, தொழிலே லாய்க்கலைன்னு சொல்லிட்டு இருக்கார். அவருக்கு மெண்டராக இருக்கக்கூடியவர், அவருக்கு குருவாக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுறாரு, அப்படியா, ஏன் உனக்கு தொழில் எல்லாம் இந்த தொழிலுமே எனக்கு சரி வரதில்லை சார், நாலஞ்சு தொழில் நான் பண்ணிட்டேன், எதுவுமே சரி வரதில்லை, இறைவன் என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறான்னு சொன்னார். அப்படியா, சரி வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவர் பைக்கில் அவரையும் கூட்டிகிட்டு போகிறார். நேராக கூட்டிகிட்டு போய் ஒரு கடைவீதிக்குள்ளே நிறுத்துறார். இந்த கடைவீதிக்குள்ளே நின்றுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே பார்த்துட்டுருக்கார். இந்த கடைவீதியில் இந்தேருந்து அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு வந்தார். போகிறார், இடிக்கிறார், போகிறார், போயிட்டு நேராக திருப்பி அங்கேருந்து இங்கே வான்னு ஃபோன் பண்ணி சொல்கிறார். அங்கேருந்து இங்கே வரார். இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த கடைவீதியில் உனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது, சார் என்ன சார் கூட்டம், அது இப்படி ஒரு கூட்டம் நான் பார்த்ததே கிடையாது, இதுக்குள்ளே போய் என்னை போய் நடக்க சொன்னேன், ரொம்ப ரொம்ப நெரிசலில் போய் நடந்துட்டு வந்தேன், சார் விடுங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாராம். உன் வாழ்க்கையில் பிரச்சனை தொழிலில் கிடையாது, உங்கள்கிட்ட தான் தரோம். எப்படி சொல்கிறீங்கன்னு அவர் கேட்க இந்த மெண்டர் சொன்னார், ஆமாம் இந்த கடைவீதிக்குள்ளே போகும்பொழுது என்ன முதல்ல உனக்கு ஞாபகம் வந்திருக்கணும்னா, இந்த கூட்டத்தை கிடையாது, பாரு எல்லா ஜனங்களும் இங்கே கூடுறாலே அப்படி இங்கே என்ன இருக்குதுன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இவ்வளோ பிஸ்னஸ் இங்கே சுற்றிலும் நடக்குது பாரு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். அப்போ இதே மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் இங்கே எது பண்ணணும், இந்த மக்களுக்கு என்ன தேவைப்படுறது, நான் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற யோசனை அஸ் அ பிஸ்னஸ் மேனாக நீ யோசிச்சிருக்கணும். ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இத்தனை பேர் கூடக்கூடிய இந்த இடம், அப்போ ஏதோ ஒரு வகையில் இறைவன் இத்தனை பேருக்கும் செல்வத்தை அளித்திருக்கானே, கண்டிப்பாக நமக்கு கொடுப்பான் அப்படிங்கிற சிந்தனை உனக்குள்ளே தோணிகிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு கூட்டத்தை மட்டும் நீ நினச்சின்னு இருக்கியே, இந்த கூட்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் வியாபாரம் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டார். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய பர்செப்ஷன். ஒருத்தர் பார்க்கக்கூடிய விஷயத்திலேயே அதனுடைய பிரதான உண்மையும் பிரதான விஷயம் நமக்கு தெரிஞ்சிருமா. ஆக உங்கள் தொழில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும்னா எனக்கு இது செட் ஆகலை, அது செட் ஆகலை, அது செட் ஆகலை, இது செட் ஆகலைங்கிற வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க. இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற மார்க்கெட், இந்த மார்க்கெட்டுக்குள்ளே எப்படியெல்லாம் வியாபாரம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வியாபாரத்தை மேற்கொள்ளுங்க. இதுதான் அந்த மெண்டர் சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான வார்த்தை. நம்ம லைஃப்லேயும் இதுதாங்க.